விஜய் விஜய் விஜய்னு யார் பேசுகிறாங்களோ அவங்க விஜயை பார்த்து பயப்படுறாங்கன்னு அர்த்தம். இது வந்து வந்திருக்கார். இன்றைக்கி படம் ரிலீஸு, படம் ரிலீஸ் போதே பேப்பரில் கொடுத்துருவாங்க மாபெரும் வெற்றின்னு. விஜய் கட்சிக்கு போவாங்கன்னா அது சீமான் கட்சியிலேருந்து போகிறதுக்கு தான் ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த கூட்டத்தை ஓட்டாக மாட்ட வேண்டிய பொறுப்பு விஜய்கிட்ட. கூட்டமெல்லாம் ஓட்ட மாறாது. திமுக வர்சஸ் அதிமுக மட்டும்தான். தமிழ்நாடு இந்த மிஸ்டு கால் கொடுக்குற வரைக்கும் பிஜேபி 25 வருஷமானாலும் ஆட்சிக்கு வரவே முடியாது. அண்ணாமலை பிஜேபி தலைவராவதற்கு தகுதி இல்லைன்னு சொன்னாங்க. அண்ணாமலை அரசியலுக்கே தகுதி இல்லாதவர். ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு காம்ப்ளானை குடிச்சிட்டு நான் வளர்கிறேனே மம்மி அப்படின்னாக்க வீட்டில் வர சந்தோஷமாக சிரிப்பாங்க. அண்ணாமலைக்கு கஸ்தூரி பேசியது மிகவும் கண்டிக்கத்தக்க செயல். மைக்கை பார்த்தோன்னா வியாதிகாரம் வாந்தி எடுத்த மாதிரி தப்பு வரத்தான் செய்யும். என்ன ஒரு விஷயம், வீட்டுக்குள்ளே வந்து பாருங்கள், என்னை கட்சியிலே நிற்கிற ஜெயலலிதா படம் இருக்கும். நான் எந்த கட்சியிலையுமே சேராத என்னை ஒரு தந்தைக்குரிய பாசத்தோடு என்னை பார்த்துக்க என்ன என்கிட்ட அவ்வளோ நட்பு பாராட்டின கலைஞர் படம் இருக்கும். எல்லாமே இருக்கும். ஒரு கட்சியில் இருந்தால் வச்சுக்கணும், இல்லைன்னா கீச்சு வெளில போடுற மனோபாவம் எனக்கு கிடையாது. நான் ஒரு கட்சியில் இருந்தால் கட்சிக்கு நல்லது, இல்லையா எனக்கு நல்லது, அவ்வளோதான். மிஸ்டு கால் கொடுக்க சொன்னாங்க, கொடுக்கல. எனக்கு வர காலையே அட்டன் பண்ண டைம் இல்லை. நான் மிஸ்டு காலை கொடுத்து என்ன பண்ணுறது? அவங்க சும்மா இந்த மிஸ்டு கால்ங்கிறதெல்லாம் ஒரு ஏமாத்து வேலை. அந்த 10 ரூபாய்க்கு சிம் கார்டு வரும்போது ஒருத்தர் 5-6 சிம் கார்டு வாங்கி மிஸ்டு காலை கொடுத்துட்டு எங்கிட்ட 10 லட்சம் உறுப்பினர் இருக்கான்னு சொல்லிக்க வேண்டியது. அதெல்லாம் இன்றைக்கி தமிழ்நாடு இந்த மிஸ்டு கால் கொடுக்குற வரைக்கும் பிஜேபி 25 வருஷமானாலும் ஆட்சிக்கு வரவே முடியாது. இல்லை, இப்போ நீங்கள் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் வந்துருக்கிறீங்க. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏன்னா பரபரப்பாக நிறைய புதுசு புதுசாக வந்திருக்காங்க. உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் மிக கடுமையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு திமுக அரசு செய்து கொண்டிருக்கின்ற பல நல்ல விஷயங்கள், இலவச பெண்களுக்கு இலவச இது, அப்புறம் மாதம் 1000 ரூபா மகளிருக்கு, அப்புறம் காலேஜ் படிக்கிற பெண்களுக்கு 1000 ரூபா, அப்புறம் ஆண் மகனுக்கு 1000 ரூபா, அது மாதிரி கொடுக்கும்போது அது கிட்டத்தட்ட 1.5 கோடி ஓட்டுக்கள் அவங்களுக்கு இருக்குது. அதை தவிர 1.5 வருஷம் இன்னும் இருக்குது தேர்தலுக்கு. 1.5 வருஷம் முன்னாடி இன்றைக்கி விஜய் வந்துட்டாரு அப்படின்னா உடனே எதுவும் மாறிட போகிறதில்ல. விஜய் வந்திருக்காரு, விஜய்க்கு மிகப்பெரிய கூட்டம் கூடியிருக்கிறது. அந்த கூட்டத்தை ஓட்டாக மாட்ட வேண்டிய பொறுப்பு விஜய்கிட்ட. கூட்டமெல்லாம் ஓட்ட மாறாது. காமராஜர் தேர்தலில் நிற்கும் பொழுது ஷோ இங்கே தான் ட்ரிபிள்கேல மெரினாவில் பேசும்போது 1 லட்சம் பேர் கூட்டம். அந்த தேர்தலில் தான் காமராஜர் மிகப்பெரிய தோல்வியை ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கிட்ட தழுவினார். ஸோ கூட்டத்துக்கும் ஓட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. தவிர தமிழ்நாட்டில் தேர்தல் என்றால் அது திமுக வர்சஸ் அதிமுக மட்டும்தான். வேறு யாரும் சைடில் விளையாடிட்டு இருக்கலாம் கூட, நான் இருக்கிறேன்னு சொல்லி. ஆனால் அது உண்மையான விஷயம் கிடையாது. தாக்கம்ங்கிறது வேற, ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறது. விஜய்க்கு வயசு இருக்குது, 50 வயசு தான் ஆச்சு. இன்னும் 6-7 தேர்தல் அவர் அட்டன் பண்ண முடியும், அதற்குள்ள மக்கள் நம்பிக்கையை பெற முடியும். இன்றைக்கி ஸ்டாலின் இன்றைக்கி முதலமைச்சராக இருக்காருன்னா கிட்டத்தட்ட 3 தடவை தமிழ்நாட்டு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணார். இப்போ 3 நாள் ஊரில் இல்லை அவர். கேட்டால் கோயம்புத்தூரில் இருக்கார், அங்கே இருக்கார், இங்கே இருக்காருங்கிறார். ஏன் இங்கேருந்து அவர் வீடியோ காலில் பண்ண முடியாதா? ஏன் போகிறார்? கட்சியை வளர்க்குறதுக்காக போயிட்டுருக்கார், இன்னும் பண்ணுறார். அது அந்த அந்த ஸ்டாமினா, மன உறுதியோடு இருந்தால் பண்ணலாம். நானே செல்ஃபி எடுத்துப்பேன் கூட, என்னோட 25 பேர் வருவாங்க, 50 பேர் வருவாங்கன்னு சொல்லி அண்ணாமலை மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணால் அந்த 40க்கு 0 தான். நான் 1.5 வருஷம் முன்னாடி சொன்னேன். அன்றைக்கி எல்லோரும் என்ன சொன்னாங்க? நான் ஏதோ அண்ணாமலை மேலே கோபத்தை, எனக்கு யார் மேலேயும் கோபம் கிடையாது. அண்ணாமலை பிஜேபி தலைவராவதற்கு தகுதி இல்லைன்னு சொன்னாங்க. அண்ணாமலை அரசியலுக்கே தகுதி இல்லாதவர். அவர் ஒழுங்காக படிக்கலை, அதனால தான் அங்கேருந்து வெளில வந்தார். இப்போ ஏதோ படிக்க போகிறேன்றார், ஆனால் இங்கே அறிக்கை விட்டுட்ருக்கார். நேற்றுக்கு தேவையில்லாத ஒரு இது, பிராமணர்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு. என்ன பிராமணன் அடித்து கொண்டுட்டாங்க? அது இனப்படுகொலைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. இனப்படுகொலை பிராமணர்களுக்கு தமிழ்நாடு பாஜகக்குள்ளே தான் நடக்குது. ஒரு பிராமணன் கூட இல்லாமல் அத்தனை பேரையும் ஒழிச்சு கட்டிட்டாங்க. அப்படி பண்ணும்போது தமிழ்நாட்டில் இனப்படுகொலைங்கிறாங்க. அதாவது சும்மா திமுகவை திட்டிக்கிட்டே இருந்தால் நீ வளரவே முடியாது. நீ வளரணும். ஹார்லிக்ஸை குடிச்சிட்டு காம்ப்ளானை குடிச்சிட்டு நான் வளர்கிறேனே மம்மி அப்படின்னாக்க வீட்டில் வர சந்தோஷமாக சிரிப்பாங்க. அண்ணாமலைக்கு என்ன? அண்ணாமலைக்கு இன்றைக்கி குடும்பத்தையே எனக்கு 10 லட்சரூபா ஒருத்தர் கொடுக்குறன்றாரு, 5 லட்சரூபா வாசுன்றாரு, கேட்டால் ரசீது இல்லைன்னா வாயை திறந்தால் போய். அன்றைக்கி ஏதோ பத்திரிக்கையில் போட்டிருக்காங்க, உடம்பு முழுக்க ஒருத்தருக்கு வாய் இருக்குன்னா அது அண்ணாமலைக்கு தான் போட்டாங்க.
பொதுவாக ஓட்டு போடக்கூடிய மக்கள் அவங்களுக்கு என்ன கருத்து இருக்கு, அவங்க யாரை நான் சந்தோஷப்படுத்தினால் என் கட்சிக்கு நல்லதோ அதை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட நான் கொடுத்துருக்கேன், இப்போ பிராமணர்கள் நலவாரியம்னு ஒன்று ஆரம்பிங்க, ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் இருக்குது, நீங்கள் எல்லாருக்குமான முதல்வராக இருக்கீங்க. இந்த 70 ஆண்டு காலமாக எந்த சலுகையும் இல்லாத இந்த பிராமணர்களுக்கு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அதில் மிக ஏழையாக இருக்கிறவங்க. பிராமணர்களில் 50% பேர் கையில் செல்ஃபோன் கூட கிடையாது, பணம் சுமக்கிறாங்க, தினசரி கூலி வேலைக்கு போகிறாங்க, அப்புறம் கட்டட வேலை, டேபிள் கிளீன் பண்ணுறது, அதை தவிர இந்த புரோகிதம் போன்ற வேலைகள் இதெல்லாம் தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு என்ன, யார்ட்டையும் கடன் வாங்கக்கூடாது, நம்ம நியாயமாக இருக்கணும். ட்ரிப்ளிகனில் இருந்தாங்க, பொண்ணு படிக்கணும், பையன் படிக்கணும், சரி ட்ரிப்ளிகன் வீட்டை விற்று நேர இப்போ நங்கநல்லூரில் வீடு வாங்கிட்டாங்க, அங்கே கால் பணத்தில் அது போயிடுச்சு, முக்கால்வாசி பணத்தில் பையங்களை படிக்க வச்சாங்க. அடுத்தது பையனுக்கு கல்யாணம், பொண்ணுக்கு கல்யாணம், சரி நங்கநல்லூர் வீட்டை விற்று அந்த பணத்தில் கொஞ்சம் பால்வாசி பணத்தில் குரோம்பேட்டில் வீடு வாங்கிட்டாங்க. அவங்க இப்படியே வந்து வந்து தள்ளி தள்ளி அந்த இவங்க ஆரியர்கள் எங்கேருந்தோ வந்தாங்க, இப்போ தமிழ்நாட்டிலே தள்ளி தள்ளி இங்கே ட்ரிப்ளிகேலேருந்து இன்றைக்கி வந்து செங்கல்பட்டு வரைக்கும் போயிட்டாங்க. அதனால் அவங்க 3% தான் இருக்காங்க. இடிஎஃப்எஸ் கொடுக்கல, இன்னும் கொடுக்கப்படவில்லை அங்கீகாரம். ஆக்சுவலாக இடபிள்யூஎஸ்ஸே எந்த இடஒதுக்கீடுக்கும் எதிரானதில்லை, ஏன்னா ஒருத்தருக்கு அந்த சாப்பாடு அந்த தட்டில் இருக்குது. ஒரு காலேஜில் 1000 சீட் இருக்குன்னா தனியாக 100 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அப்போது யாருக்குமே பாதிப்பு இல்லாத அந்த 100 சீட் வரும்போது அதையும் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அது கொடுத்தா 74 ஜாதிகள் பயன்படும், கிட்டத்தட்ட 40 லட்சம் ஓட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதை நான் சொல்லியிருக்கேன், அது பிராமணர் நலவாரியம் சொல்லியிருக்கேன். அதே போல் எந்த பிராமணர்கள் இந்த மாதிரி எனக்கு அதை கூட இது கொண்டு பிராமணர்கள் முதுகில் ஏறி அவங்க நேற்றுக்கு பாருங்கள் ஒரு மீட்டிங் போட்டு அந்த கஸ்தூரி பேசி கடைசியில் அந்த மீட்டிங்குடைய மொத்த இதுவும் சிதைச்சு அதை வெளியில் போய் கடைசியில் அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க, அவங்க மேலே எஃப்ஐஆர் கோர்ட்டு கேஸுங்கிறாங்க. கடைசியில் எதுக்கு எந்த நோக்கத்துக்கு போகிறோமோ, அதாவது பொது வெளியில் நாம் பேசும்போது என்ன பேசணுங்கிறத விட எதை பேசக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போகணும். மைக்கை பார்த்தோன்னா வியாதிகாரம் வாந்தி எடுத்த மாதிரினா தப்பு வரத்தான் செய்யும். கஸ்தூரி பேசியது மிகவும் கண்டிக்கத்தக்க செயல். அவங்க வந்து பேசணுன்னா பிராமணர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறதே தப்பு. ஒரே ஒருத்தருடைய பூனலை எடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டில் 10 கோடி பேர் இருக்காங்க. எத்தனை பேர் வீட்டில் நிறைய இடத்துல பார்த்தா அப்பா பையனை வெட்டுறான், பையன் அப்பாவை வெட்டுறான், அம்மா அப்பாவுக்கு விஷம் வச்சு கொடுக்குறாங்க. அதனால் தமிழ்நாடு முழுக்க அது நடக்குதா? எக்ஸப்ஷனை ரூலாக மாற்றி காட்டக்கூடாது. அந்த இனப்படுகொலைங்கிற வார்த்தையை ஒரு 8 மாதம் முன்னாடி ஆர்ஆர் சபாவில் இந்த அண்ணாமலை பேசினார். இதை பேசினா தான் சந்தோஷமாக இருக்கும்னு கஸ்தூரி பேசினா தனக்கு அண்ணாமலை ஒரு பெரிய வாய்ப்பை பிஜேபியில் கொடுப்பாருன்னு நினச்சார். கடைசியில் பார்த்தா சுதாகர் ரெட்டியும் இவங்களுமே அவங்க எழுத்துட்டாங்க. தமிழ்நாட்டில் இனிமேல் பிஜேபியினுடைய கதவு கஸ்தூரிக்கு மூடப்பட்டது. சரி ஆந்திராவுக்கு போகிறேன்னு சொன்னாங்க, அதுக்குள்ளே ஆந்திராவில் இருக்கிறவங்கெல்லாம் கேச போட்டாங்க. இனிமேல் கஸ்தூரி தனியாக அவங்க ஒரு கட்சி ஆரம்பித்து அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும். ஏன்னா என்ன வேணால் பேசிக்கலாம். முடியுமா
என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சமூகத்திற்கு ஒரு ஒரு தந்தை பெரியார் சொன்னதாக தான் இவங்கெல்லாம் சொல்லி ஆட்சி நடத்துகிறாங்க. என்ன ஆட்சி நடத்துகிறாங்க, தலைகளுக்கு ஏற்ப இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு. தமிழ்நாட்டில் நாங்கள் 7% இருக்கோம், இருந்தாலும் 3%ன்னு சொல்கிறாங்க. நான் 2010லேயே கலைஞர்கிட்ட பிராமணர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அது செய்யப்படலை. அவர் வந்து வீரமணியை அவரை பார்க்க சொன்னாங்க, வீரமணியும் பார்த்தேன். எனக்கு ஒன்றும் இதில் கௌரவ குறைச்சல் கிடையாது. சாட்சிக்காரங்காரில் விழுறதுக்கு மேலே சண்டைக்காரங்காரில் விழுந்தாலே போதும். ஏனென்றால் 70 ஆண்டு காலமாக இந்திய அரசியனுடைய அந்த குடியுரிமை சட்டத்தின்படி கான்ஸ்டியூஷன் படி பிறந்து வாழ்க்கையை நடத்துகிறவங்களுக்கு ஏன் ஒரு சலுகைகள் மறுக்கப்படணுங்கிறது என்னுடைய ஆதங்கம். இப்போது அதே போல் 234 பேர் இருக்காங்கன்னா இந்த ஜாதிக்கான ரெப்ரசன்டேஷன் ஒரு 7 பேராவது எம்எல்ஏவாக இருக்கணும். ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஒரு 3 பேர் இருந்தாங்க, அப்புறம் இல்லை. இப்போது நாளைக்கு எந்த கட்சி ஒரு 4 பிராமினுக்கு சீட்டு கொடுக்குறேன், இந்த இடபிள்யூஎஸ் கொண்டுறேன், அதே போல் பிராமண நலவாரியம் ஆரம்பிக்கிறேன், நாளைக்கு திமுக அறிவித்தால் நான் திமுகக்காக பிரச்சாரம் செய்வேன், ஆனால் எந்த கட்சியிலையும் சேரமாட்டேன். திமுகவை எதிர்த்து செய்யலைங்க, அவர் ஒரே ஒரு மீட்டிங் தான் பேசியிருக்காரு. இன்னும் 1.5 வருஷம், 350 நாள், அதுக்கப்புறம் அதில் பாதி இன்னொரு 150 நாள்னு வச்சுக்கோங்களேன், நான் கிட்டத்தட்ட 500 நாள் இருக்குது. அந்த 500 நாள் பர்ஃபார்மன்ஸ் தான் விஜயனுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இது வந்து வந்திருக்கார். இன்றைக்கி படம் ரிலீஸு, படம் ரிலீஸ் போதே பேப்பரில் கொடுத்துருவாங்க மாபெரும் வெற்றின்னு. அது மாதிரி தான் இது வரட்டும், வந்திருக்காரு. ஆனால் அதை விஜய் விஜய் விஜய்னு யார் பேசுகிறாங்களோ அவங்க விஜயை பார்த்து பயப்படுறாங்கன்னு அர்த்தம். அப்போ எனக்கு தெரிந்த வரைக்கும் விஜய் உடனடியாக எங்கேருந்தாவது ஆட்கள்லாம் விஜய் கட்சிக்கு போவாங்கன்னா அது சீமான் கட்சியிலேருந்து போகிறதுக்கு தான் ஒரு வாய்ப்பு இருக்கு. திமுக வந்து விஜய் பார்த்து பயப்படுத்தீங்களா? திமுக வாய்ப்பு இல்லையே. தமிழக முதலமைச்சரே வந்து விஜய் பார்த்து உரிமையில வார்த்தையில பேசினார், உரிமையில வந்து விமர்சனம் பண்ணி பேசினார். வயசுல பெரியவர் தானே, தப்பு இல்லை. விஜய் நமக்கு என்னங்க இருக்கு, சில பேர் வீட்டுல குழந்தைங்களே நல்லா இருக்கீங்களா, எனக்கு அது பிடிக்காது. பேசும்போது முதலமைச்சர் ஒரு கட்சி தலைவர்கள் பேசும்போது அப்படி பேசுற சரின்றது எத்தனை பிரஸ் மீட் இருக்கு, நாளைக்கு மீட்பை பார்த்து கேட்டிருங்க அவரை. என்னையே கேட்குறீங்க, நீங்கள் சொல்கிறீங்களா? நான் தான் சொல்லிட்டேனே. வயசுன்றீங்களே, வயசில் இல்லை, வயசில் சொன்னால் எனக்கு தெரிஞ்சு விஜய் இப்படி பண்ணியிருக்க வேணாம்ப்பா அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதானே நான் சார், நான் யாருக்கும் வக்காலத்து வாங்கிறதுக்கோ யாருக்கும் நான் அப்படியே ஷீல்டாக நின்று அரணா நின்று காப்பாற்றி பொட்டி வாங்கிறதுக்கோ இல்லை. இன்னி வரைக்கும் நான் வாங்கின சூட் கேஸ் தான் என்கிட்ட இருக்குது, அதனால எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. சார், அந்த பில்டிங் சார், பில்டிங் மட்டும் சார், சார் கண்டிப்பாக சொன்னேன் சார். அவர் அதனால தான் நான் என்னுடைய ரெசியூமே சொன்னேன். கடந்த முறை 2010 கலைஞர் முதல்வராகவும் துணை முதல்வர் ஸ்டாலினாகவும் என்னுடைய 5600வது நாடகத்துக்கு வந்தாங்க. என்னுடைய 7000வது நாடகத்துக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் வருவார்கள்னு 5 மாதம் முன்னாடி சொன்னேன். ஏன் உதயநிதி வரல, என்ன தப்பு இருக்குது? அவர் என்ன சினிமாவில் நடிச்சுட்டு அப்படியே மேக்கப் கழிச்சிட்டு வந்துட்டார் அரசியலுக்கு? அவரும் ஒரு 10 வருஷம் இளைஞர் அணியில் இருந்திருக்காரு, கட்சிக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு, ஒரே ஒரு செங்கலை வச்சு ஒரு 40 சீட்டு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அப்போது அந்த கட்சிக்கு அவர் முக்கியமானவராக தேவைப்படுறாரு, அந்த கட்சியில் எடுத்துக்கிறாங்க. அவர் வரலாமா கூடாதான்னு திமுகவில் தான் பேசணும், மற்றவங்க யாரும் பேச முடியாது. ஒரு 10 வருஷம் முன்னாடியே முடிவு எடுத்துட்டேன், இனி எந்த தேர்தலையும் நான் நிற்க மாட்டேன்னு. அதனால இந்த நடிகர் சங்க தேர்தல், ப்ரொடியூசர் கவுன்சில் தேர்தலில் கூட நான் நிற்கிறது கிடையாது. அதுக்காக சொல்கிறேன், எனக்கு சார், நான் ஒரு அரசியல் பார்வையாளனாக, அரசியல் ஆலோசகராக, அரசியல் நண்பனாக, எப்படி நான் சினிமா டிராமாவில் இத்தனை ஜாதி அத்தனை மதம் எல்லாரும் பார்த்து தான் நான் இவ்வளோ வந்திருக்கேன். அதே போல் இது என்னுடைய ஒரு நான் என்னுடைய லைஃப்பில் ஆச்சு. அது பாலிடிக்ஸு, எனக்கு குடும்பத்தில் யாரும் பாலிடிக்ஸ் கிடையாது. நான் வந்தோம், வந்து முடித்தோம், வந்து முடித்தாச்சு, அவ்வளோ தான் இருந்துட்டோம். இனிமேல் நான் எல்லாருக்கும் நண்பனாக, எல்லாருக்கும் பிடித்தவனாக, எல்லாருக்கும் நான் தேவையில்லாத சாயத்தை என் மூஞ்சியில் மற்றவங்க பூசுறது எனக்கு பிடிக்காது.